வணக்கம். குயிக்காக ஒரு சின்ன ஒரு தகவல், அதாவது அஸ்ட்ரோலஜி தான், மகர ராசியை பற்றி. மகரத்துக்கு இப்போ வந்து இப்போ இவ்வளோ காலம் 2021 பார்க்க 22 இஸ் கோ பெட்டர்ன்னு சொல்லலாம். என்ற குரு வந்து மகர ராசிக்கு ரெண்டில் இருக்குது இப்போ. ஸோ ரெண்டில் இருக்க அவளுக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்குறோடைய எட்டாம் இடம் வலு வேறு இருக்கும், அதாவது ஆயுள் ஸ்தானம் வலு வேறு இருக்கும். மற்ற ரெண்டில் குரு இருக்கிறோடைய தன ஸ்தானமும் வேலை வேறு இருக்குது. அப்போ காசு பிள்ளைங்கிற காசு சம்மந்தமான இதுவெல்லாம் நல்லா இருக்கும். அதே சமயம் அவைகளுக்கு ஆயுள் ஸ்தானமும் பரமாக இருக்குது. ஸோ ஆயுளை பற்றின பயங்களும் குறைவாக இருக்கலாம். மறைவு ஸ்தானம் நல்லா இருக்குது. ஸோ மறைவாக பணம் பிளங்குறது, மறைவாக காசு வாரது இதெல்லாம் குறிக்கும். அதே மாதிரி சிம்ம ராசிக்கும் நல்லா இருக்குது. சிம்மத்துக்கு வந்து ஏழில் குரு இருந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்குறபடியா சிம்ம ராசி சிம்ம லக்கினமாக கொண்டவர்களுக்கு இது வந்து நல்ல ஒரு காலம். அதாவது ராசியையும் சில பேருக்கு ராசியும் லக்கினமும் சிம்மமாகவே இருக்கும், அவைகளுக்கு மிக ஒன்றும் இல்லம் பிரயாணங்கள் நல்லதாமையும் அதோட கணவன் மனைவி மூலமான நன்மைகள் அதெல்லாம் மற்றவர்கள் மூலமான நன்மைகளும் நல்லா இருக்கும். ஸோ சிம்ம ராசிக்கும் நல்லா இருக்குது. அதே நேரம் திருவாதிரை அதாவது மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கும் நல்லா இருக்கும். என்றால் ஒன்பதில் குரு இருக்கிறபடியா அவர்களுடைய ராசியை பார்க்குறபடியா மிதுன லக்கினமும் மிதுன ராசியாக பிறந்தவர்களுக்கும் இது நன்மை சேர்க்கக்கூடிய இவளாக, அதாவது 2021 பார்க்க 2022 கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மூன்று ராசிகளும் கவனிச்சுக்கொள்ளலாம். கடக ராசிக்கு அஸ் யூஷுவல் எட்டில் தான் இருக்குது குரு. ஸோ பட் எட்டில் இருந்தால் இட்ஸ் நாட் பேட், பிகாஸ் எட்டில் இருக்கிறபடியா ஆயுள் ஸ்தானம் பலப்படுது, ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறபடியா தனஸ்தானம் பலப்படுது. ஸோ காசு பணம் மறைவாக வாரத்துக்கு சான்சஸ் கூட, ஆயுள் பற்றின கவலையும் குறைவாக இருக்கும், பயப்படுத்த வேலை. ஸோ கடகத்துக்கும் குரு வந்து எட்டில் இருந்தால் கூட அது ஓகே தான். கன்னிக்கு குரு வந்து ஆறில் போயிடும். ஆறில் இருந்தால் கொஞ்சம் மறைவு ஸ்தானம்தான், பட்டு ஆறில் இருந்தால் கொஞ்சம் என்ன கொஞ்சம் வருத்தம், நோய் நொடிகள் சம்மந்தமான சில கேஸ்ட்ரிக் அப்படியான சில சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் நோய் நொடி சம்மந்தமாக. ஆனால் ஆறில் இருந்தால் 12 இடத்தை பார்க்குறோடைய இன்வெஸ்ட்மெண்ட் அது சம்மந்தமான நன்மைகளை உண்டாக்கலாம். விரயங்கள் சுப விரயங்கள் கூட இருக்கும் கன்னிக்கு, பிள்ளைகள் சம்மந்தமான சுப விரயங்கள். மற்றது துலாமன்று பார்த்தா துலாமுக்கு அஞ்சில் குரு இருக்கிறபடியா அஞ்சில் குரு இருக்கிறது நன்மை தான். ஸோ பிள்ளைகள் மூலமான சில பிரச்சனைகளுக்கு பிள்ளைகள் மூலமான சில பிரச்சனைகள் இருக்கும், பட் லாபத்துக்கு குறைவு இருக்காது துலாமுக்கு. விருச்சிகத்துக்கு 4 குரு இருக்கிறபடியா கொஞ்சம் சுவஸ்தானம் அடிபடும், பட் அதே சமயம் வேலைகள் இதுவள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம், கொஞ்சமாக தான் கொஞ்சம் ஈஸியாக வச்சுருக்கிறதுக்கு ட்ரை பண்ண வேணும் விருச்சியத்துக்கு. ஸோ இதுக்குள்ளே நான் சொல்ல போகிறது வந்து மகரத்துக்கு இந்த வருஷம் ஓகேயாக இருக்கும் ஓரளவு, மிதுனத்துக்கு, மற்றது சிம்மத்துக்கு. அதுக்கு பிறகு தான் கடகம், மற்றது கும்பத்துக்கு. கும்பத்திலேயே குரு இருக்கிறபடியா அதுவும் ஒரு சில சங்கடம் தான். ஆனால் கும்பத்திலேயே குரு இருக்கிறபடியா ஏழாம் வீடு நல்லா இருக்குது. ஏழாம் வீட்டை குரு பார்க்குறபடியா கணவன் மனைவி மூலமான வருமானங்கள், மற்றது மற்றவர்கள் மூலமான வருமானங்கள், பிரயாணங்கள் இருக்கும் சுபமாக. என்ன கும்பத்துக்கு ஏழறதானே, ஸோ அதால் சில செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். மகரத்துக்கும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும், ஆனால் இந்த வருடம் சிலது கட்டுக்குள் வரும். ஏண்டா ரெண்டில் குரு இருக்கிறபடியா வருமானமும் வர்ற மாதிரி தான் இருக்கும். மீனத்துக்கு 12 குரு இருக்கிறபடியா அது விரியஸ்தானம். ஸோ 6 குரு பார்க்குறோடையா நோய் நொடிகள் சிலது பெருசாக இருக்காது, வந்தாலும் விலகிடும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அது சம்மந்தமான கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். மேசத்துக்கு 11 குரு இருக்கிறபடியா ஆதாயம்தான். ஸோ 11 இருந்தோண்டு 5 இடத்தை பார்க்குறபடியா குரு வந்து பிள்ளைகள் மூலமான சில நன்மைகள் லாபங்களையும் கொடுக்கும் மேசத்துக்கு. ரிஷபத்துக்கு 10 இருக்கும் குரு. ஸோ 10 குரு இருந்தால் ஈஸியாக கொஞ்சம் வேலையை பார்க்கணும்னு யோசிக்க வைக்கக்கூடிய காலமாக இருக்கும். இருந்த ஒன்று சம்பத்தில் 4 வீட்டை பார்க்குறபடியா சுவஸ்தானம் கொஞ்சம் வெலப்படலாம். ஸோ அது அவையில் வேலைக்கு பொறுத்து ரிஷபத்துக்கு குரு பெரிய நன்மைகளை செய்ய போகிறதில்லை, லக்கணத்தையும் பொறுத்து. ஸோ பட் இது ஒரு மேலோட்டமானது தான்.
மேலோட்டமாக மகரத்துக்கும் சிம்மத்துக்கும் மிதுனத்துக்கும் அதுலேயும் மகரத்துக்கும் பார்க்க சிம்மத்துக்கு தான் கூடுதலளவான நன்மையை குரு செய்வார். மகரத்துக்கு அதுக்கு அடுத்தது. ஸோ இதுதான் என்னுடைய கன்க்ளூஷன்ஸ். தேங்க்யூ. பை பை.